நமஸ்காரம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பெருமானுக்கு இரண்டு திருநாமங்கள், பயக்கிருத்து பயநாசனஹா, பயத்தை உண்டு பண்ணுபவர், பயநாசனஹா பயத்தை போக்குபவர். இதை பற்றித்தான் ஐயம் எழுகிறது. பெருமானே பயத்தையும் ஏற்படுத்தி பயத்தையும் போக்கலாமா? போக்குபவர் புரிகிறது, அவரே பயத்தை ஏற்படுத்தலாமா? கண்ணன் பகவத்கீதையில் வீதராக பயக்ரோதா ஸ்திததீர் முனிருச்சதே என்கிறார். ராகம் பயம் குரோதம், பெருவிருப்பம் அச்சம் கோபம், இந்த மூனையும் தொலைத்தவன்தான் சிறந்த ஞானி யோகி. இதுதான் அவருடைய கருத்து என்றால், யாருக்குமே பயத்தை போக்குவதற்குண்டான முயற்சியை கடவுள் செய்யட்டும், ஆனால் அவர் போய் பயத்தை உருவாக்குவாரா? இது என்ன, குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டு விடுகிறா போலையா? பயத்தை உருவாக்குவேன், நீ வந்து சரணம் என்று நின்னால் பயத்தை போக்குவேன், இது எதற்கு என்று தான் தோன்றும். இரு முரண்பட்ட செயல்களை போய் பெருமானை செய்யலாமா? பயத்தை உருவாக்குவதும் பயத்தை போக்குவதும் எதிரெதிரான செயல்கள். ஒருத்தர் நல்ல அறிவாளி, அறிவில்லாதவர் என்று சொன்னால் ரெண்டும் எதிர், முரண்பாடு. அப்படி போய் கடவுள் செய்வாரா இருப்பாரா என்பதுதான் கேள்வி. ஒருத்தருக்கே பயத்தையும் உண்டாக்குவார், அவருக்கே பயத்தையும் போக்குவார் என்று இதற்கு பொருள் அல்ல. இந்த ஒருவருக்கு பயத்தை உருவாக்குவார், மற்றொருவருக்கு பயத்தை போக்குவார். ஒருத்தரையே பார்த்து இவர் உயரமானவர் ஆனால் குள்ளமானவர் என்று நான் சொன்னால்தான் முரண்பாடு. ஒருத்தர் உயரமானவர் மற்றொருத்தர் குள்ளமானவராக இருந்தால் சாத்தியம்தானே, முரண்பாடு இல்லையே. அதே போல இன்னாருக்கு பயத்தை உருவாக்குகிறார், மற்றொருவருக்கு பயத்தை போக்குகிறார். சரி, இப்படி சொன்னதுனாலே முரண்பாடில்லை, ஒத்துக்கொள்ளுகிறோம். என்னதான் இருந்தாலும் அந்த ஒருத்தருக்கு மட்டும் ஏன் பயத்தை உருவாக்க வேண்டும்? அது அவருடைய இயல்பா? அப்படி செய்யலாமா? யாருக்குன்னு பார்ப்போம். பெற்ற தாயோ தந்தையோ ஒரு நாளும் குழந்தைக்கு பயத்தை ஊட்ட மாட்டார்கள். அதுவே எங்கேயாவது போய் அதை பார்த்தாவது பயந்து விட்டு வந்தால் பயப்படாதே என்றுதான் சொல்லிக் கொடுப்பார்கள். ஆனால் பரீட்சை வருகிறது, கொஞ்சமாவது பயம் இருக்கிறதா? தாத்தா பாட்டிகளிடத்தில் எப்படி பேச வேண்டும், கொஞ்சமாவது பயம் கலந்த மரியாதை இருக்கிறதா? பொய் சொல்லுகிறாயே, கொஞ்சமாவது வெட்கம் பயம் இருக்கிறதா? இதெல்லாம் அம்மாவே கேட்கிறாள், அப்பாவே கேட்கிறார். இவர்கள் தானே பயத்தையே போக்க வேணும்னு சொன்னவர்கள். இவர்களே உனக்கு பயமே இல்லையே, பரீட்சை நெருங்கி விட்டதுன்னு கொஞ்சமான பயம் இருக்கிறதானால் அப்ப பயம் வேண்டுமா? வேண்டும். எங்குமே பயம் கூடாது என்று சொல்வது தவறு. சில இடங்களில் இருந்துதானே தீர வேண்டும். அதே போல இந்த பெற்றோரை போலத்தான் பெருமானும் வேண்டிய இடத்தில் பயத்தை உருவாக்குகிறார். யாரெல்லாம் சாஸ்திரங்களின் சட்டதிட்டங்கள், சமுதாய சட்டதிட்டங்கள் இவற்றை மீறி தங்கள் இஷ்டப்படி வாழ முற்படுகிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு பயத்தை உண்டாக்குவார். அது இல்லை என்றால் அவர்கள் இஷ்டப்படி வாழ்ந்தால் சமுதாயம் சீரழியும், மக்களுக்கு தீமை, சுற்றுப்புறம் பாதிக்கப்படும். அந்த சமயத்துக்கு இறைவன் அவர்களுக்கு பயத்தை கொடுத்துத்தான் தீர வேண்டும். அதை செய்கிறார். யாரெல்லாம் சாஸ்திரப்படி நடக்கிறார்களோ, இறைவனின் ஆணையின்படி செல்லுகிறார்களோ அவர்களுக்கு உலகத்தாரால் ஏதாவது பயம் ஏற்படுமானால் அதை போக்கி விடுகிறார்.
இதுவும் சரிதான், அதுவும் சரிதான். மரியாதை அற்றவர்கள், நேர்மை அற்றவர்கள், இவர்களுக்கு பயத்தை உருவாக்கினாலாவது அவர்கள் சரிப்பட்டு வரட்டும் என்பதுதான் குறிக்கோள். குழந்தை ஒன்று மரியாதது நெருப்பை தொடப்போகும், அல்லது வேற ஏதோ தொடக்கூடாததை தொடப்போகும். ஒரு உயரமான ஸ்டூல் அதில் போட்டு ஏறப்போகலாம், விழுந்து வைத்தால் உடனே அம்மா வந்து அது ஏதோ ஒரு பயப்படுத்துவாள். ஓ, இதை தொடாதே தொடாதே, இதில் ஏறாதே அப்படின்னு அப்படியே இழுத்து வருவாள். அவள் போட்ட சத்தத்திலேயே குழந்தை சற்று பயப்படும், ஸ்டூலில் ஏறாது, நெருப்பை தொடப்போகாது. இந்த பயத்தை ஊட்டினால்தான் தவறான காரியத்தை தடுக்க முடியும். அதனால்தான் பெருமானும் ஒரு சிலருக்கு பயத்தை ஊட்டுகிறார். அதே மற்ற பேர் ஒழுங்காகவே வாழ்பவர்கள், ஒழுக்கத்தோடு இருக்குமவர்கள், அவர்களுக்கு உலகத்தாரால் ஆபத்து வருமானால் அந்த பயத்தை போக்குகிறார். அதனால் பயக்கிருத்து பயநாசனஹா என்பது இரண்டுமே சரியான திருநாமங்கள், முரண்பட்டவை அல்ல. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. வேலுக்குடி ஸ்ரீ உவே கிருஷ்ணன் சுவாமி வழங்கும் ஸ்ரீமத் பாகவதம் விளக்கவுரை என்னும் தொடர் உபன்யாசத்தை தினமும் உங்கள் மொபைலில் கேட்டு பயன்பெற கிஞ்சித் என் பணி என்னும் ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளவும்.